அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னையுடைய கமிஷனரான அருண் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் அழைச்சி பேசிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. சென்னையுடைய கமிஷனராக பதவி ஏற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அதிரடியான முடிவுகளை தான் கமிஷனர் அவர்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு நடந்த ஏகப்பட்ட என்கவுண்டர்கள்லேருந்து சென்னையில் அதிகமாக ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய ரவுடிகளுடைய குடும்பத்தையே நேரடியாக சந்திச்சு ஒரு பெரிய வார்னிங்கே பார்த்தீங்கன்னா கமிஷனர் அருண் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்படி கிட்டத்தட்ட தமிழ் படங்களில் வர மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண அருண் தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒரு சில பேரை தனிப்பட்ட முறையில் அழைச்சி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு வரக்கூடிய மிரட்டல்கள் குறித்தும் உண்மையிலேயே சீமான் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்காங்க அப்படின்ற எல்லா தகவலையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சென்னை கமிஷனர் அருண் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம சீமான் அவர்களுடைய வீட்டிலிருந்து அந்த தெரு முழுக்க காவலர்களை ரோந்து பண்ணியில விடுறதும் அதற்கு பிறகு அந்தந்த பகுதிகளில் ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய காவலர்களிடம் புதிதாக யாராவது நுழைஞ்சாலோ, அதாவது இந்த இடத்திற்கு சம்பந்தமே இல்லாம யாராவது வந்தாலும் அவங்களை நிச்சயமாக விசாரிக்கணும், அதுவும் என்னுடைய பார்வையில விசாரிக்கணும் அப்படின்னு கமிஷனர் அருண் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது குறித்த விவரம் சீமானுக்கு தற்போதுதான் தெரிய வந்த நிலையில இது என்ன நாடகம்னு தெரியல, பொதுவாகவே யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னும், ஏன்னா நம்ம நம்புற எல்லாருமே நம்மள கவுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த வகையில் தம்பி என்ன செய்ய காத்திருக்காரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. ஏன்னா கொஞ்ச நாட்களாகவே சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமுடைந்து காணப்படுறாரு அப்படின்னும், யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி பயன்படுத்துறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நடிகர் விஜய் கூட இருக்கலாம் அப்படின்றதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கு. இந்த விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.